உணர்வோடனா எப்படி? உணர்வோடனா இதெல்லாம் இல்லாம இருக்கிறது உணர்வோட இருக்கிறது. இல்ல தூக்கத்துல அது எப்படி உணர்வோட? இல்ல தூக்கத்துல பண்ண முடியாது. ஆனா நீங்க விழிச்ச பிறகு நல்ல அது வந்து இது நாள் வரைக்கும் அப்படியே ஆனதுனால அப்படி தூக்கி போட்டோம். நீங்க பண்ண பண்ண விழிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க, காத்தால எழுந்து ஆரம்பிக்கிறீங்க. காத்தால எழுந்து ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்க போறீங்க? நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி ஒன்றுமே கல்லா கிடையாம இருந்தேன். பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது, உறவும் கிடையாது, நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது, ஞாபகம் கிடையாது, மறதி கிடையாது, பிறப்பே கிடையாது. ஸோ பிறப்பு யாரோட வருது? தனித்த பிரேம்நாத்தினால வருது, கரெக்டா? ஸோ அப்போ தனித்த பிரேம்நாத்துக்கு பின்னாடியே நிற்கணும். தனித்த பிரேம்நாத்தி உள்ள எப்படி இருப்பாரு? அவர் வந்து இப்போ எழுந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, சும்மாயிரில் உட்காந்துட்டு இருக்கீங்க. சும்மாயிரில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, அந்த உட்காந்துட்டு இருக்கிறவனு கூட உட்கார விடக்கூடாது உள்ள, புரியுதா? உள்ள உட்கார விடக்கூடாது. வெளில நீங்க உடம்பு தான், ஆனா நீங்க உள்ள உடம்பு எந்த உடம்பும் கிடையாது, எண்ண உடம்பு கிடையாது. இந்த உடம்பு, இந்த உடம்பே எண்ண உடம்புனால தான் நிற்குது, கரெக்டா? உள்ளுக்குள்ள பிரேம்நாத் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு யாரோ சொன்னது ஞாபகம் வந்தது வச்சுங்க. சோ பிரேம்நாத்ன்றது அந்த இடத்துல உடம்பு தானே கூப்பிட்டார் அவரு, அந்த ஞாபகம் வரும் இல்ல? அட இங்க என்னையா அந்த பிரேம்நாத், நாளைய பத்தி எந்த பிரேம்நாத்தும் இல்ல அப்படின்றது நேரடியான பச்சை உண்மையா உணர்வா தெரிய போகுது இல்ல? பேசினா அது உங்களுடைய பெயரு உடல், அத பேசுறது வந்து ஒரு நினப்பு, அந்த நினப்பும் ஒரு உடல், அது அப்படி வாங்கி வச்சுட்டதுனால அங்க வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி போலாம் இல்ல? அது வரத்துக்கு முன்னாடி இருந்த தருணம், கரெக்டா? அதுக்கு வந்து அது வரலையே, அதுக்கு முன்னாடி இருந்த தருணம் வரலையே. இப்ப பார்த்தேன் உடனே போயிடுச்சு எல்லாம். இப்ப இப்ப வந்து இல்லாமல் இருப்பது கூட இருக்க, சரியா? இல்லாமல் இருக்கிறது இருக்கா இல்லையா? நீங்க எதுவாகவும் இல்லாமல் இருப்பது இருக்கா இல்லையா? இத சொல்லி கொடுக்குறவன் கண்டுபிடிக்கல. இல்ல இப்ப நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு போட்டிருந்தீங்க, பேர் உணர்வு, பேர் இருப்பு, அதுக்கு ஆன்ம பொருள்னு போட்டுமா? இப்ப இப்ப நாம மனம் இல்லாம இருக்கும்போது ஆன்ம பொருளா இருக்குமா, பேர் இருப்பா இருக்குமா? அதாவது அதை இன்னும் விரிச்சு பெயர் கொடுத்தது பேரிருப்பு, பேரறிவு, பேர் உணர்வு. நீங்க வந்து உள்ள சுருங்காம பிரேம்நாத் நாளைக்கு வந்துரு அப்படின்ற அந்த ஞாபகம் வரத்துக்கு முன்னாடி பேரிருப்பு, பேரறிவு, பேர் உணர்வு தான். இப்ப வந்த உடனே என்ன ஆறுது? இது வந்ததுனால பிரேம்நாத் ஒரு செகண்ட் வந்து உள்ள அதிர அதிர உடம்பா மாறினார், கரெக்டா? எண்ணத்து மூலமா அந்த உடம்புல ஓயாம நீங்க பிரேம்நாத்தா இருந்தது மூலமா அங்க மாறினீங்க. அதையும் நீங்க கிளீனா விசாரிக்கீங்க. இந்த ஞாபகம் மொத்தம் நான் வரலன்னா முன்னாடி அப்படித்தானே இருந்தேன், ஒண்ணுமே இல்லாம இருந்தேன் இல்ல, ஆனாலும் இருந்தேன் இல்ல. அதனால என்ன பண்ணுங்க, விடாம நம்பிக்கை வச்சுட்டு திருப்பி பிரேம்நாத் வந்துடும் அப்படின்னு யாரோ சொன்னது உள்ள காட்சியாவும் எண்ணமாவும் வந்தா கூட அது ஒரு பார்வை பார்த்தோம்னா அது போயிட போகுது. அடுத்த நேரம் திருப்பி பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வுனுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு அது கூட என்ன, பிரேம்நாத் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் பேர் தான் ஆன்மபொருள். செல்ஃப், செல்ஃப், செல்ஃப்னா என்னங்க அர்த்தம்? செல்ஃப்னா என்ன அர்த்தம்? சாதாரணமா நான் தான் செல்ஃப், கரெக்டா? ஐ எம் ஜஸ்ட் பீயிங் மை செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். நான் சும்மா நான் எப்படி இருக்கேனோ அப்படி இருக்கேன் அப்படின்னு தானே அர்த்தம். ஐ எம் ஜஸ்ட் பீங் மை செல்ஃப். இந்த மையை கூட தூக்கிட்டீங்கன்னா செல்ஃப் இல்லாமல் இருக்க போறது இல்லை. நீங்க கண்ணை மூடினீங்கன்னா சும்மா ஏரில் கண்ணை மூடுங்க, இல்லாட்டி வேலைகள் நடுவில் இப்படி பாலை காய்ச்சிக்கிட்டு இருங்க, துணியை துவைச்சிக்கிட்டு இருங்க, நடந்து போயிட்டு இருங்க. வேற ஏதாவது பேசுறது பண்றது தவிர, புத்தி இயக்கம் தவிர, இன்ட்ராக்ஷன் தவிர இருக்கிற தருணங்கள் எல்லாம் வேட்டை களம். அங்க என்ன, அங்க எந்த உணர்ச்சி மயமா தனியா பிரிஞ்சாலும் உள்ளேயே வந்து அதுக்கு முன்னாடி இல்லையப்பா. இப்ப நிசர்கதத்த மாறா சொல்றாரு, அப்சல்யூட்ங்கிறாரு, கான்சியஸ்னஸ்ங்கிறாரு, அப்புறம் அவேர்னஸ், கான்சியஸ், இதெல்லாம் ஒரு நிறைய பேர் கொடுக்குறாரு. பட் ரமணர் வந்து அப்படி சொல்லல. நீங்க அந்த பெயர்கள் எல்லாம் கூட உண்மை இல்லையே. நீங்க என்ன வார்த்தைகள், எவ்வளோ அனந்த வார்த்தைகள் யோசிச்சாலும் சரி, பேசினாலும் சரி, விழிப்பு நிலையில ஆழ்ந்தவரத்துல ஒரு ஒலி இல்லையே அது. ஸோ இவங்க பேர் கொடுக்கறதெல்லாம் கூட முக்கியம் இல்லை, நாம் கொடுக்குற பெயர்கள்லாம் கூட முக்கியம் இல்லை. நான் வந்து என்ன பண்றேன்னா, இதே ரமண மகரிஷி, இதே நிசர்கதத்த மகராஜ், இதே ஜெய கிருஷ்ணமூர்த்தி, இதே பெரிய மகான்கள் எல்லாத்தையும் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி படம் போட்டு கழிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், புரியுதா? உனக்கு இமிடியட்டா இருக்கு,
இதுக்கு எதுவும் நீ ஃபர்ஸ்ட் வெளில போறதா நிற்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே சுட்டி 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 காமிச்சுக்கிட்டே இருக்கேன், காமிச்சுக்கிட்டே இருப்பேன், கடைசி மூச்சு வரைக்கும் இருப்பேன். ஏன்னா சந்தேகம் இருந்துகிட்டே இருக்க போகுது. இது ஒன்றும் கஷ்டமான வேலையும் இல்லையே, எனக்கு ஒன்றும் குறையவே இல்லையே இதனால. இதுக்கு இதுக்கு எப்படி வியாபாரம் வேற வந்ததுன்றது பெரிய ஆச்சரியமா இருக்கு, புரியுதுங்களா? அப்படின்னா நீங்களாம் எவ்வளோ அறிவீனத்தினுடைய உச்சத்துக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். எடுத்த எடுப்புல தெரிகிற ஒரு விஷயத்தை சர்வ சகஜமா உணர வேண்டிய ஒரு விஷயத்த அதுக்கு தானே ஒவ்வொரு சத்சங்கத்திலையும் வித வித விதமா சொல்லிக்கிட்டே இருக்கேன். இருக்கிறது நீங்க ரமண மகரிஷியை கொடுத்த பேரா இருக்கட்டும், நிசர்கதத்த மகராஜ் கொடுத்ததா இருக்கட்டும், ஜெய கிருஷ்ணமூர்த்தி கொடுத்ததா இருக்கட்டும், ராகவேந்தர் மகான் கொடுத்ததா இருக்கட்டும், நாயன்மார்கள் கொடுத்ததா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஆனா அவங்க எல்லாம் பொதுவுல கொடுத்து கழிச்சு வாழ்ந்தாங்க. அவங்க அந்த ஒலிகளா கூட இல்லை. இன்னும் அவங்கள போய் கிட்ட கேட்டீங்கன்னா என் அனுபவம் உனக்கு ஹெல்ப் பண்ணாது, நீ அனுபவப்படு, அதுக்கு வேணா நான் என்னை பாரு, என் கூட இரு, அப்படியே பார்த்து என்கிட்ட சக் பண்ணிக்கோ, புரிஞ்சிக்கோ, நான் இருந்துகிட்டே இருக்கேன். அப்புறம் அவங்க எங்கேயும் போல. நம்மளுக்கு ஒரு எண்ணம் போச்சுனாலே ஐயோ மறந்து போயிட்டேனே மறந்து போயிட்டேனே, நான் அதை தேடி பிடிக்க எங்கேயோ வெட்ட வெளியில தேடுறோம் உள்ள, புரியுதா? அப்படியெல்லாம் பயப்படுறோம் நம்ம. எதுக்குமே பயப்பட வேண்டாம், எல்லாத்தையுமே ஆ எது வேணா எங்க வேணா போங்க, யார் வேணா எங்க வேணா போங்க, என்ன நானே இல்லாத இடத்துல நான்னால தானேங்க அதை அறியாமையில பிடிச்சிருந்தீங்க அஞ்சு கோஷத்துலயும். ஐயோ நான் ரொம்ப இழைச்சி போட்டேன், ஐயோ நான் ரொம்ப குண்டாயிட்டேன், ஐயோ நான் ரொம்ப குள்ளமா இருக்கேன், நான் ரொம்ப வைட்டா இருக்கேன், நான் வைட்டாவே இல்லை கருப்பா இருக்கு, எல்லாமுமே நீங்க பிடிச்சிருந்தது தானே, நான் பிடிச்சிருந்தது தானே. சோ நானே நீங்க பக்குவமா தேடணும்னா எவ்வளவு அருகில எவ்வளவு அமைதியாவும் இருக்கணும். இங்க ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமும் என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்குல்ல இந்த பொய்யர்கள்னால. அதனால நீங்க எழுந்த உடனே எழுந்த உணர்ச்சி இல்லாம இருக்கவே மாட்டீங்க, நல்லா தெரிஞ்சுங்க, புரியுதா? நீங்க இங்க எதிர்க்க பண்ணாலும் சரி, உங்க வீட்டுல போய் பண்ணாலும் சரி, தனியா பஸ் ஸ்டாண்ட்ல அப்படி நின்றுட்டு இருக்கும்போது கூட ஃப்ரீயா இருக்கீங்க, பஸ்ஸும் வரல, நீங்க மட்டும் நின்றுட்டு இருக்கீங்கன்னா கூட யா நான் வந்து ஏதோ மயமாதான், அஞ்சு கோஷங்கள் மயமாதான் அங்க நின்றுகிட்டு இருக்கோம், இது சத்தியம். அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் நம்ம பிறவி, இந்த பிறவி வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, த கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. போருமா, மும்முரமா ஈடு பண்ணணும், தலையில நெருப்பு பிடிச்ச மாதிரி ஈடு பண்ணணும், யாராவது நிக்க கூடாது அந்த பஸ்ஸுக்கு, நிக்கிறவனை பார்த்துக்கிட்டே நிக்கணும், பஸ்ஸும் வரும், பார்த்துக்கிட்டே ஏறணும், பார்த்துக்கிட்டே போகணும், பார்த்துக்கிட்டே இறக்கணும். போருமா போருமா, யூடியூப்ல பாக்குறவங்க ஒரு பப்ளிக்ல என்ன உட்கார வைங்க, கொத்தடிமை மாதிரி சொல்லி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு, எது ஆன்மீகம் சொல்லி கொடுக்குறேன், வாங்க பாத்திரலாம். ஏன்னா இது அப்பேற்பட்ட பூமி, இது அதான் வந்து இங்க போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்னா, இந்த மனம் என்ற மெகா டிஸ்க் வழிவிட்டால்தான் அருள் சித்திக்கும் என்றும் அவர்களுக்கு தெரியாது. அந்த அருள் சித்திக்கிறதுக்கு தான் குரு வேணும், அதுதான் உணர்ந்தவர் தான் குரு. இவங்கெல்லாம் இன்னும் மரப்பு பெருசாவுங்க, உங்களுக்கு அந்த சைடு நார்த் சைடுல மெட்ராஸே இல்ல போல் இருக்குன்ற மாதிரி பண்ணிடுவாங்க, புரியுதா? சென்னையில ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு ரோட்டுக்கு நடுவுல, ரெண்டு செட் ஆஃப் கடைகளுக்கு நடுவில் ஒரு பெரிய இடம் இருந்திருக்கு, அப்படியே மறைச்சிட்டாங்களாம், புரியுதுங்களா? ரெண்டு பேரும் பொழக்கடையா யூஸ் பண்ணியிருந்தாங்களாம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு பரலாங்கு, புரியுதா? என்னைக்கோ கார்பரேஷன் வந்து ஏதோ மேல பெரிய இதுல ஏறி கிரெயின்ல ஏறி ஏதோ பண்ணும்போது இவ்வளவு பெரிய ரோடே பண்ணிட்டான், இந்த சைடு தடைச்சிட்டான், அந்த சைடு தடைச்சிட்டான், இவனுங்களுக்குள்ள கூட்டு, இந்த 200 கடையும் இந்த 200 கடையும் எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இங்க வந்து இல்ல, 1950 அப்புறம் பகவான் போனதுக்கு பூர்வம் சுத்தமா விட்டாங்க. ஏய் ஆன்மஞ்சான் எல்லாம் பேசாத, எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது, லெட் அஸ் பி இன் அக்ரிமெண்ட். அவனுக்கு அடியோட தெரியாது, அதையும் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த தெரிந்தவைகளில் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் பார்க்க போகும்போது உங்களுக்கு தெரியும். அதை பாருங்க, ஆன்ம ஞானம் என்றால் இன்னது என்றும் அதை தாங்கள் அடையவில்லை என்பதும் அது சாதாரண மனிதர்களுக்கு தெரியாது என்பதும் இவர்களுக்கு நன்கு தெரியும். யாருக்கு? அவங்களுக்கு தெரியும்.
அவனுக்கு அடியோட தெரியாது, புரியுதா? இப்போ அந்த ஏரியா வாசிகளுக்கு அடியோட தெரியாது. இந்த மாதிரி பின்னாடி வந்து ஒரு பெரிய தெருவுக்கே கிட்டத்தட்ட 20 அடிக்கு 500 அரை கிலோமீட்டர் பொறுமா, 500 மீட்டர், 20 அடி அகலம், 500 மீட்டர். இந்த சைடு ஒரு 100 கடைக்காரனுங்க, அந்த சைடு ஒரு 100 கடைக்காரனுங்க, ரெண்டு பேரும் பழக்கடையா யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க பொறுமா. பெரிய ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில ஒரு பெரிய இவ்வளவு பெரிய இடத்தையே வந்து மறைச்சிட்டாங்கல்ல, அந்த மாதிரி அவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. உனக்கு தெரியாதது எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதது உனக்கு தெரியும், இதை காமிச்சிக்க வேண்டாம் அவகிட்ட, புரியுதா? அதனால எடுப்போம், நிறைய பேர் கொடுத்துட்டு போயிருங்க. அதோ இந்த பழைய நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ராகவேந்தர்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் வேண்டிய சரக்கை நம்ம பொதுவாக பகிட்டு வச்சுப்போம், எடுத்து எடுத்து பதில இன்டெலக்சுவலாவே சொல்லிக்கிட்டு இருப்போம். இன்டெலக்சுவலாவே காத்தாலேருந்து உணர்ச்சி போய் உணர்ச்சி அவனு அவனை செதற வைப்போம், புரியுதுங்களா? அவனுக்கு எல்லாத்துக்கும் தானே பயம், கரெக்டா? இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, மறதிக்கே பயந்தீங்களா இல்லையா? என்னடா அது, முன்ன முன்ன மாதிரி எனக்கு மெமரி போயிடுதோ, இந்த ஒரு வேளை இந்த சமாதியில் உட்காந்து உட்காந்து போயிடுதோ அப்படின்ட்டு, ஏதோ ஒரு நல்லதுக்கு வந்து நல்லதா? வயசு ஆகத்தான் செய்யும், வயசு இது ஸ்தூல பிண்டமாச்சு, இது ஆல்ரெடி இல்லவே இல்லாதது, வேற உயிர் கூட இல்லாதது பொறுமை அவ்வளவு இருக்கு. அதனாலதான் இவங்களுக்குள்ள இந்த அக்ரிமெண்ட் சொல்றேன், ஆன்ம ஞானம் என்றால் இன்னது என்றும் அதை தாங்கள் அடையவில்லை என்பதும் அது சாதாரண மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது என்பதும் இவர்களுக்கு நன்கு தெரியும். சாதாரண மனிதன் தன் குருவை தேர்ந்தெடுப்பதில் சிரத்தை கொண்டு கவனிக்க மாட்டான் என்பதும் இவர்களுக்கு நன்கு தெரியும். அவன் அங்கேருந்து தப்பிச்சா போறோம் அப்படின்ட்டு வரான், பெரிய பெரிய பேனரை வச்சிருக்கீங்களே, பப்ளிசிட்டியா கூப்பிடுறீங்களே, டிஸ்கவுண்ட் எல்லாம் வேற கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களே, டிஸ்கவுண்ட் இந்த ஆஃபர் அந்த ஆஃபர் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு கட்டி கிட்டி ஏதோ வந்தா ஏதோ சக்தி என் மனத்துக்கு மாத்திரம் வரும், புரியுதா? இதெல்லாம் பண்ண மாட்டான்றதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுடைய பயம், உங்களுடைய இன்அட்டன்டிவ்னஸ், உங்களுடைய இது இல்லை, அலர்ட்னஸ் இல்லாமல் இருக்கிறது எல்லாம் ஆன்மீகத்தில் அவங்கள கெடுக்கிறவங்களே நாம தான், போய் நிற்கிறவங்க தான் நம்ம. அவ்வளோ உங்கள் குழந்தைக்கு மாத்திரம் நல்ல கான்வென்ட் வேணும், ரெண்டாம் ஒன்றாம் கிளாஸ் எல்கேஜி பிளே ஸ்கூலே நல்ல ஸ்கூல் வேணும், நல்ல டீச்சராக இருக்கணும், அவன் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு ராத்திரியெல்லாம் அப்ளிகேஷனுக்கு நிற்பீங்க, ஆனால் உங்கள் புத்தியை கொண்டு போய் எங்கேயோ வந்து எவ்வளோ மயங்கி கிடக்கிறீங்கன்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ அலர்ட்டாக இருக்க வேண்டியது யாரு? நாம் தான். ஃபஸ்ட்டு நிறுத்துங்க, அதுக்கப்புறம் நேரடி பொதுவில் பொதுவில் வச்சுட்டு இருக்கோமா இல்லையா? எங்கேயாவது பின்னாடி ஏதாவது மெத்தட் இருக்கா, ஏதாவது பொதுவில் இருக்காங்க? பொதுவில் பேசுறதெல்லாம் யூடியூப்ல வந்துடும், அவங்க பொதுவில் பேசுறது அதில் என்ன பேசுவாங்க, மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு பேசுவாங்க, புரியுங்களா? அதுக்கெல்லாம் பெரிய அறிஞர்களுக்கு என்ன சொல்லுவாங்க பதில், பெரிய அவர் பெரிய கொட்டேஷன்லாம் கொடுக்குறாரு, இவர் கொடுக்குறவருக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அதில் சில பயிற்சிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உள்ள அந்த கண்ணு அப்படின்றாரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. நான் பின்னாடி வா, 5 லட்சத்தை கட்டு வா, நான் கூட சொல்ல மாட்டேன், ஸ்டூடெண்ட் தான் சொல்லி கொடுப்பான் போருமா. என்னையா என்ன இது, உள்கடைன்ற ஒரே ஸ்டேட்டு கடவுளுக்கு வச்ச பெயர், புரியுதுங்களா? திருமூலர் பாடியிருக்காரு, உள்ளமே பெருங்கோயில், எங்க முடிக்கிறார், உள்ளே ஆரம்பிச்சு உள்ளே முடிக்கிறார் அவரு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். கோயில்னா என்ன அர்த்தம், கோனாலும் உயிர், உயிர் உயிரினுடைய இல்லம் தான் கோயில், அது எது, உள்ளமே. சரி, அது என்ன உயிர், ஆன்மா உயிர், ஆன்மா வசிக்கிற இடம் உள்ளம் மனம். ஆமா ஆமா, ஏன்னா நீங்க வந்து உள்ளுக்குள்ள பக்தி மார்க்கம் சொல்லிக்கிட்டு எதிர்க்க வச்சுக்கிட்டு நீங்க பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, எதிர்க்க தெரியவே கூடாதுங்க. இப்ப கூட நம்ம என்ன சொன்னோம், அந்த சும்மா இருல, இப்ப என்ன சொன்னோம், கொஞ்ச நேரம் முன்னாடி ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பிரேம்நாத் நாளைக்கு மீட் பண்ணலாமா 8 மணிக்கு அப்படின்னு ஒருத்தர் பேசினது இங்கே சும்மா இருல வரும் பொழுது எதிர்க்கு தானே வந்தது, நீங்கள் பதிச்சிருந்தது தவிர அது என்னங்க வந்தது, அந்த காட்சி வந்தது, அவர் பேசினது வந்தது, என்ன வந்தது, திருப்பி நாளையோட ஒரு நாளையும் நீங்கள் நிறைய பண்ணி பின்னி வச்சுருக்கீங்க, நேற்று இன்று நாளையில் ஒலாவிக்கிட்டே இருக்கீங்க உள்ள, புரியுதா? அந்த மென்டல் ஸ்பேஸ் எல்லாத்தையும் நீங்கள் உருவங்களாக்கி இருக்கிறீர்கள். இந்த ப்ரொஜெக்டர் அப்படி பண்ணலாங்க, அதுக்கு ஒண்ணுமே வழியே கிடையாது, அடிக்கிற லைட்ல அது எல்லா இமேஜஸையும் வெளில கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கணும் பெருசாக்கிய,
நீங்க அந்த மாதிரி வெளில விரிச்சு விட்டு பிரமிச்சு பிரமிச்சு நின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? புரியுதா? அடங்குப்பான்னு சொல்லுங்க, உள்ளே அடங்கு, உதிக்கிற இடத்துல பொத்து. புரியுதா? சோ இப்ப வந்து அந்த பிரேம் நாத்த தனியா அந்த நினைப்பு வந்த உடனே என்ன அப்படியே உதிக்கிற இடத்துல எல்லாத்தையும் பொசுக்குங்கள். புரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களை போட்டு மாட்டிடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே விதவிதமான கன்ஃபியூஷன்ல அவன் மாட்டிக்கிட்டதெல்லாம் வேற தெரியும். அவங்களுக்கு ஏதோ கத்து குத்துருவாங்க புதுல. அவன் என்ன பண்ணுவான், முதுகுல கொடகொடன்னு குடையுது, எனக்கு ஒரு டிக்லிங் சென்சேஷன் வந்துகிட்டே இருக்கேன், இது கரெக்டா சரியா சரியா தப்பா அப்படின்னு கேட்பாரு. இவர் இப்படி கேட்கறதும் அவர் என்னமோ அங்கே உட்காந்து சொல்றதும் அவனை என்னமோ திருகிட்டு இருக்கான் அர்த்தம். கடைசியில் என்ன, யூரின் போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுது, ரெண்டு இட்லி சாப்பிட முடியல. அங்க போனா இதுதான் நடக்குது. கண்ணை இப்படி வெயின்னாலே இந்த கண்ணுல என்ன இருக்கு, இந்த கண்ணு, இந்த உயிர், இந்த உடம்பு, இந்த பிரபஞ்சம் எல்லாமுமே இல்லாமல் பெரிய ஆன்மீகமா ஆழ்ந்த உறக்கம் இருந்துகிட்டு இருக்கு. அதை கோட்டை விட்டுட்டு வந்துட்டு இங்க சொருகு, கண்ணை அங்க சொருகு, கண்ணை இப்படி முடிவு, இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னா உங்களை ஆள் ஆக்கிக்கிட்டே இருக்காங்களா இல்லையா, நான் ஆக்கிக்கிட்டே இருக்காங்களா இல்லையா? மனோமய கோஷா, பிராணமய கோஷா, அன்னமய கோஷா எல்லாத்தையும் அட்டச்சு திட்ட உங்களை மனுஷன் ஆக்கி அப்படியே அங்கேயே நில்லு, நீ எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எனக்கு தெரியுது, என்ன நான் உணர்ந்துட்டேன். போனீங்கன்னா திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்க சாஃப்ட்வேர்ல கரெக்ஷன் நடக்குது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன பண்றான், ஒரு பெரிய மெகா என்டர்பிரைஸுக்கு அவங்களுடைய இது ரியலான பில்லு. இப்ப நீங்க ஹோட்டலுக்கு போறீங்க, அவங்களுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதி கொடுக்குறாங்க பில்லிங்க்கு. அங்க போன உடனே அதெல்லாம் தினம் 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 மாத்திக்கிட்டு இருக்க போறாங்க. அந்த அந்த பிரைஸ் லிஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி இங்க மாத்திக்கிட்டு பர்சன்டேஜ் அது இது லாஸ் எந்தபடியும் ஆகக்கூடாது. எல்லாம் உண்மையான உணர்ச்சி மாதிரி, ஒவ்வொரு பைசாவும் அவனோட உணர்ச்சியா இல்லையா அந்த பில்லுல போடுறது. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரோக்ராம் தானே அது, அதை தயாரிக்கிறவனுக்கு என்னங்க அது? அவன் என்னமோ நினைச்சு அவன் சாதாரணமா நினைச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் அதை வச்சு அவன் காசு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாது யாரு அந்த ஹோட்டல்காரனுக்கு இதுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து 100,000 ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்கீங்க அந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஆனா உங்களுக்கு தெரியும் இந்த ப்ரோக்ராமும் அந்த ப்ரோக்ராமும் ஒரு நாளத்தையும் கலந்து போட்டா இது ஒரு 10,000 கூட ஆகாது, 90,000 ரூபாய் அதுல ப்ராஃபிட் நம்மளுக்கு நிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அவனுக்கு ஒன்னும் பில்லு, அதுக்குதான் வந்து 100,000 போனாலும் பரவாயில்ல பெரிய கம்பெனில கொடுப்போம், இந்த ப்ரோக்ராம் எழுதி வாங்கிப்போம், கரெக்டா? இப்படி வந்து விதவிதமா உங்களுக்கு இருக்கிற கிரேடேஷன்ஸ் ஆஃப் பயங்கள். புரியுதா? இப்படி மனம் பூரா இருக்கு. எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் எல்லாம் பயந்து கிடக்கான்றது அவங்களுக்கு நல்லா தெரியுங்க. அவங்களுக்கு உண்மையும் தெரியல. புரியுதுங்களா? இவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதே இதுதான். புரியுதுங்களா? நம்ம இவ்வளோ பிடிச்சோம், ஒன்றும் எட்டுப்படலை, ஒன்றும் கிடைக்கல, சிக்கலை, எதுவுமே சிக்கலை. அவனுக்கு நிம்மதி இல்லாமல் தான் கிடக்கான். புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்தா புடி 100,000, இந்தா புடி 5,00,000, இந்தா வா நமஸ்காரம் பண்ணுறோம், உழு உழுறோம், கூட்டத்தையே கொண்டு வரோம், உனக்கு ஆசிரமம் கட்டி கொடுக்குறோம், அதை எல்லா லெவல்லையும் இறக்குறீங்க. புரியுதா? என்ன நீங்கள் மிரண்டு கிடக்கீங்க. அவன் வந்து ஒரு பில்லுல கூட கோட்டை ஓட்டக்கூடாதுன்னு 90,000 போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. 90,000 போறதா, அவங்ககிட்ட பேசும்போது நெகோஷியேட் பண்ணும்போது அந்த கம்பெனி ஐடி கம்பெனிக்காரன் பேர் நெகோஷியேட் பண்றான், கிட்டத்தட்ட திஸ் ஒர்க்ஸ் அவுட் அரௌண்ட் 90,000, எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது இல்லை, 10,000 இருக்குது. இதெல்லாம் நீங்க கன்செஷன் கேட்காதீங்கன்னு ஒரு மேரட் போட்டோம்னா அது சரி, ஓகே 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 நீங்க பண்ணி கொடுங்க, அதுல ஏதாவது நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதனால அதுக்கும் பயப்படுவான். இப்போ சர்வீஸ் வேற இருக்கு, மெயின்டெனன்ஸ் வேற இருக்கு. ஸோ இட்லிக்கு பில்லு போட்டா கரெக்டா போய் போகணும் இல்ல, ஒவ்வொரு இட்லிக்கு 2 ரூபாய் குறைஞ்சு தானா, அன்னைக்கு இப்போ லாபமே கிடையாது, எல்லாம் நஷ்டத்தை தான் ஓடுறது. ஸோ இப்படி எல்லாருடைய மிரட்சியும். புரியுதா? எண்ண லெவல்லையே எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்களா இல்லையா? உணர்ச்சி லெவல்ல எல்லாரும் பணத்தில், நான்ன்றது 5 கோஷங்களை அடைச்சிக்கிட்டு விதவிதமா பயமுறுத்துதா இல்லையா? வியாபாரியும் பயமுறுத்துது, பொது ஜனத்தையும் பயமுறுத்துது, எல்லாரையும் பயமுறுத்துதா இல்லையா? இது பயமுறுத்துறது அவங்களுக்கு நல்லா தெரியும். இங்க வந்து நம்ம எல்லாத்தையும் பொதுவில் வச்சுக்கிட்டு இருக்கோம், அங்க பாக்குறவங்க விழிச்சுக்கணும். பொதுவில் இதை அள்ளிக்கிறதுக்கும் வாரிக்கிறதுக்கும் பண்றதுக்கும்
கட்டசி வரைக்கும் உள்ள அழிச்சிட்டு போக போறோம். சும்மா பேச்சு இல்லை இங்க, அங்க அடுத்த பேச்சே இருக்காது. இது இன்னும் ஆரம்பிக்கவே படலைங்க எங்கேயும், கரெக்டா? நம்மளுடைய 2000 சத்சங்கத்துல ஒரு சத்சங்கம் கூட, அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை, கரெக்டா? சத்தியமா இல்லையா? அது அவங்களுக்கு தெரியும், பப்ளிக்கு தெரியும், அவங்களும் முழிச்சுப்பாங்க. நல்லபடியா இது நம்ம எடுத்துட்டு போவோம், சரியா? இதனோட கண்டினியூவேஷனை நாளைக்கு தொடரும், முடிச்சுப்போம்.